12 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரை 2 ஆண்டுகளாக கூட்டு பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் 5 கைதாகியுள்ளனர். விஷன் கியா, நம்பகமான பார்வை, எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா. களுத்துறை ஹொரண ரெமுன பிரதேசத்தில் வசிக்கும் தனியார் பேருந்து நடத்துனர் ஒருவரும், களுத்துறை தேகம பிரதேசத்தில் வசிக்கும் 3 பேரும், சிறுமியை வீடொன்றில் தடுத்து வைக்க ஆதரவளித்த ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக களுத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 2 திருமணமானவர்கள் எனவும், அவர்களில் ஒருவர் 60 வயதுக்கு மேற்பட்டவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நோய்வாய்ப்பட்ட பெற்றோர் மற்றும் மூத்த சகோதரருடன் குறித்த சிறுமி வசித்து வந்துள்ளார். சிறுமியின் வறுமையை பயன்படுத்த பணம் மற்றும் பிற பொருட்களை கொடுத்து சிறுமியை ஏமாற்றி சுமார் 2 ஆண்டுகளாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட தனியார் பேருந்து நடத்துனர் சிறுமியை 1 மாதத்திற்கு முன்னர் ஹொரண ரெமுன பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்று தடுத்து வைத்து துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியுள்ளார். அதன்படி கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய களுத்துறை வடக்கு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் சிறுவர் விவகார பிரிவின் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மேற்கொண்ட விசாரணையில் ஹொரணே ரெமுன பிரதேசத்தில் உள்ள பேருந்து நடத்துனரின் வீட்டில் சிறுமி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். அதன் பின்னர் சிறுமியிடம் நடத்தப்பட்ட மேலதிக விசாரணையில் பேருந்து நடத்துனர் சிறுமியை கடத்திச் செல்வதற்கு முன்னர் பல வருடங்களாக பல்வேறு நபர்களால் கடுமையான பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டமை தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் மேலும் பலர் கைது செய்யப்படலாம் என களுத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர். தனமல்வில போலீஸ் பிரிவில் பாடசாலை மாணவி ஒருவர் கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலான தகவல்களை அறிந்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்காமல் மறைத்த 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சிறுமி கல்வி கற்கும் பாடசாலையின் அதிபர் மற்றும் ஆசிரியர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். தனமல்வில பிரதான பாடசாலையொன்றில் 11 தரத்தில் கல்வி கற்கும் மாணவி அதே பாடசாலையைச் சேர்ந்த மாணவன் ஒருவனை காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் குறித்த காதலன் மாணவியை ஏமாற்றி தனது நண்பரின் வீட்டுக்கு அழைத்துச் சென்று அங்கு முதல் முறையாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வீட்டில் இருந்த மேலும் சில மாணவர்கள் மாணவிக்கு மதுவை குடிக்க வற்புறுத்தி துஷ்பிரயோகம் செய்து அதனை வீடியோ பதிவு செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த வீடியோவை காட்டி மாணவர்கள் 2023 ஆண்டு முதல் 7 தடவைகள் மாணவியை கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதில் சம்பந்தப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 17 எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து பாடசாலையின் அதிபர் உள்ளிட்ட ஒழுக்காற்று குழுவிற்கு தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாடசாலையின் அதிபர் மற்றும் ஒழுக்காற்று குழுவினர் சம்பந்தப்பட்ட மாணவர்களையும் மாணவியையும் அழைத்து வந்து உண்மைகளை விசாரித்து பாடசாலைக்கு களங்கம் விளைவிக்காத வகையில் சம்பவத்தை மூடி மறைத்துள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களில் தனமல்வில பிரதேசத்தை சேர்ந்த ஆசிரியர் ஆலோசகர் ஒருவரின் மகனும் அடங்குவதாகவும், மாணவியின் தாயார் பாடசாலை ஆசிரியை என்பதும் தெரிய வந்துள்ளது. தனக்கு நடந்த இந்த கொடுமை மற்றும் வன்முறைகள் குறித்து மாணவி தனது வீட்டின் சுவர்களில் பல்வேறு ஓவியங்களை வரைந்துள்ளார். எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் தனமல்வில போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதன்படி மாணவியை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய சந்தேக நபர்களான 17 மாணவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சந்தேக நபர்கள் நேற்று வெள்ளவாய நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேகத்துக்குரிய 17 மாணவர்களில் 14 பேரை சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு நிலையத்தில் ஒப்படைக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நீதவான் உத்தரவிட்டார். மேலும் 3 மாணவர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவிய பெண்ணை எதிர்வரும் 22 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சேந்தான்குளம் பகுதியில் 2 குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் 3 படகுகள் தீ வைத்து எரிக்கப்பட்டதுடன் 1 படகு முற்றாக சேதமடைந்துள்ளது. சேத்தாங்குளம் கடற்கரையில் நேற்றிரவு 9 மணியளவில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன் போது சில வாடிகளும் எரிந்து நாசமாகியுள்ளன. இதனையடுத்து அங்கு கூடிய பொதுமக்கள் தீ பரவலை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படாத நிலையில் இளவாலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
யாழில் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள வீடுகளுக்குள் புகுந்து தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த நபர் தொடர்பான சிசிடிவி காணொலிகளை போலீசார் வெளியிட்டுள்ளனர். யாழ் மாவட்டத்தின் நல்லூர், மானிப்பாய், கோப்பாய் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அண்மை காலமாக தொடர் திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் அவை தொடர்பில் தீவிர விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறான நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் வீடொன்றில் பதிவான சிசிடிவி காணொலியில் குறித்த நபரின் முகமூடி கலந்துள்ளமை பதிவாகியுள்ளது. இதனால் குறித்த நபர் தொடர்பில் தகவல் தெரிந்தால் உடனடியாக தமக்கு அறிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ள போலீசார் அவ்வாறு தகவல் கொடுப்பவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளனர்.